மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு திச்சநைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் அமர்ந்து கம்பராமாயண பாடல்களை ஏன் கேட்டார் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாசு. இன்று தமிழகத்திற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்திருந்தார். திருச்சி விமானத்திலிருந்து ஹெலிபேடு ஸ்ரீரங்கம் யாத்திரை நிகாஸ் பகுதி அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் அங்கே இறங்கி கார் மூலம் 2 கிலோமீட்டர் வந்து ஸ்ரீரங்கம் சரியாக ஒரு 11-16 மணி அளவில் காலை கோயிலுக்கு சென்றார். வந்து முதலில் வந்து கும்ப மழை கொடுக்கப்பட்டது, அதனைத் தொடர்ந்து உள்ளே தர்ணாலோசனை பார்த்தார். அதைத் தொடர்ந்து வந்து உற்சவர் நம்பமலை தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து மூலவரும் தரிசனம் செய்து தாயாரை தரிசனம் செய்து பின்னர் வந்து சம்ப மண்டபத்தில் சம்ப ராமாயணத்தை பாட கேட்டார். இது குறித்து வந்து பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் அமர்ந்து சம்ப ராமாயண பாடலை ஏன் கேட்டார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எட்டு வலைத்தலை பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் உள்ள மண்டபத்தில் தான் கிபி 13-ஆம் நூற்றாண்டில் கவி சக்கரவர்த்தி கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார். இன்றைய தினம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க மண்டபத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கம்ப ராமாயண பாடலை கேட்டது நிகழ்ச்சி அடைந்தார். மேலும் தமிழ் இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் தனது உயிராக கொண்டு பணி செய்து வரும் மரியாதைக்குரிய கம்ப வாரிசி திரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள், தமிழ் இலக்கிய நூல்களை இயற்றுவதில் பன்முகத்தன்மை கொண்ட பேராசிரியர் திரு ஞானசுந்தரம் அவர்கள் மற்றும் குழந்தை மருத்துவத்தில் நிபுணரும் கம்ப ராமாயணத்தின் மீது மாறா பற்று கொண்டவரும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கர்நாடக இசையின் தனித்துவத்துடன் திகழும் திரு சிக்கலில் குருசரன் அவர்கள் கம்பராமாயணத்தை அழகு தமிழில் கவி பாடினார் என்று எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து பதிவிட்டுள்ளார். அதாவது கம்பராமாயணம் மிகவும் அதாவது வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த இடத்துல வந்து கம்பர் மண்டபத்தில் உட்கார்ந்து இந்த பாடலை கேட்டு வந்து மிகவும் நிகழ்ச்சி அடைந்தார் என்பது குறித்து தனது எக்ஸ்தளத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.